Hi friends, welcome to Shanti Craft Creations. நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பிஸ்தா செல்லோட ரீயூஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி பிஸ்தாவோட அந்த மேல் தோலெலாம் எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்துகிட்டு என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு அவுட்லைன் ஃப்ரண்ட்டில் ஒரு பெயிண்ட் பண்ணிக்கலாம். அது காஞ்ச பிறகு பேக் சைட் பண்ணலாம். நான் அந்த மாதிரி ஏற்கனவே பண்ணியிருக்கேன். முதல்ல ரெட்டு மேலே அடிச்சுட்டு அப்புறம் காஞ்ச பிறகு உள்ளுக்குள்ளே அடித்தேன், சரிங்களா. அதே மாதிரி கொஞ்சம் க்ரீன் அடிச்சுக்கிட்டேன். ஸோ அதெல்லாம் வீடியோவில் போட்டால் லென்த் ஆகும்னா காமிக்கல. ஓகே, அது மாதிரி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நம்ம டெய்லி பார்க்கலாம். பாருங்கள், நான் இந்த மாதிரி வந்து ரெட்டு க்ரீனு நிறைய அடித்து வச்சுருக்கேன், ஓகேங்களா. இந்த மாதிரி ஒரு மூடி எடுத்துக்கிட்டேன். இந்த மூடி வந்து எங்கே கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 6 to 7 மந்த் பேக் மாதிரி நூடுல்ஸ் வாங்கினா அந்த பேக்கெட்டுக்குள்ளே இது வச்சுருந்தாங்க. ஸோ இது நான் அப்போ எடுத்து சேவ் பண்ணி வச்சுருந்தேன். அப்புறம் ரெண்டு ஷெல் எடுத்து ஒட்டிட்டு சென்டரில் ஒட்டுங்க. ஸோ இந்த மாதிரி சென்டரில் ஒட்டிக்கோங்க. என்ன ஒன்றுனா, என்னோடய க்ளூ கன் சரியாக ஒர்க் ஆகலன்னு நினைக்கிறேன். க்ளூ கன் ஒர்க் ஆகலையா, க்ளூ ஸ்டிக் ஒர்க் ஆகலையா தெரியல, ரொம்ப கொஞ்சம் லேட் ஆகுது. இதே கார்ட்போர்ட்னா ஃபெவிகால் போட்டு கூட ஒட்டிருக்கலாம். நான் வந்து இந்த மாதிரி பிளாஸ்டிக்கில் எடுத்ததுனால க்ளூ கன் போட்டால் மட்டும்தான் நல்லா ஒட்டும். ஒரு ஷெல் ஒட்டுது, ஒரு ஷெல் ஒட்ட மாட்டேங்குது. அதுதான் கொஞ்சம் ரொம்ப மெனக்கெடுற மாதிரி ஆகிடுச்சு, லேட் ஆகிடுச்சு எனக்கு. இல்லைனா இது வந்து நீங்கள் பண்ணணும்னு எடுத்தீங்கன்னா ஒரு 15 மினிட்ஸில் பண்ணிடலாம். பெயிண்ட் அடித்து ட்ரை பண்ண பிறகு சொல்கிறேன். அந்த பெயிண்ட் அடிக்கிறது தான் வேலை, மற்றபடி நீங்கள் ஒரு 15 மினிட்ஸ் தான் இந்த கிராஃப்ட்டுக்கு செலவாகும். நீங்கள் கார்ட்போர்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம இந்த க்ளூ கன்னுக்கு ஃபெவிகால் போட்டாலே ஒட்டும். இது கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்பாங்க நகர்ந்துது, ஸோ பார்த்து பார்த்து ஒட்டிகிட்டு இருக்கிறது தான் இருக்குது. அதான் க்ளூ ஸ்டிக் நல்லா இல்லையா, க்ளூ கன்னே சரியில்லையான்றது தெரியல. ஏன்னா ஃபஸ்ட் டைம் தானே, இப்போ தான் நம்ம கிராஃப்ட் சேனல் ஆரம்பித்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இன்கேஸ் நல்லா இல்லை அப்படின்னா நம்ம வேறு க்ளூ கன் வாங்கணும், சரிங்களா. நம்ம ஒட்டியாச்சு. என் கிராஃப்டில் நிறைய நான் ஃபெவிகால் யூஸ் பண்ணி தான் போடுவேன். இதே மாதிரி சுற்றி சுற்றி ஒட்டிட்டு வரணும். ஆக்சுவலாக நான் வேறு மாதிரி பிளான் பண்ணேன். ஸோ நடுவில் கொஞ்சம் க்ளூ ஸ்டிக் அந்த க்ளூ கன் சொதப்பினதுனால கொஞ்சம் டெக்கரேஷன் மாறி இருக்குது. ஆனால் பரவாயில்ல, எதிர்பார்த்ததை விட நல்லா தான் வந்திருக்கு. பட் இனிமேல் கொஞ்சம் வேறு மாதிரி பண்ணியிருக்கலாம்னு தோணுச்சு எனக்கு. சரி, பார்க்கலாம். நம்ம இன்னொரு தடவை கார்ட்போர்டு யூஸ் பண்ணிவிட்டு பண்ணலாம். அதெல்லாம் இந்த மாதிரி நீங்கள் ரவுண்டாக சுற்றி ஒட்டிகிட்டே இருக்க வேண்டியது தான். ஒட்டிகிட்டே இருந்தோம்னா அது ஒரு அழகாக ஒரு லோட்டஸ் மாதிரி வருது. நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சாந்தி கிராஃப்ட் க்ரியேஷனுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், குட்டீஸ் கேரக்ட்னா ஹாய் சொல்லணும்னா உங்கள் நேம் செக்ஷன் கீழே மென்ஷன் பண்ணுங்கள், நான் சொல்கிறேன். நான் ஃபெவிகால் ட்ரை பண்ணி பார்த்தேன், ஒட்டு தானே, பட் ஃபெவிகால் ஒட்டலை. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், நான் என்ன பண்ணேன், இப்போ க்ரீன் கலர் எடுத்து சுற்றி ஒட்டிக்கிட்டேன். இன்னும் ரெண்டு லைன் போடலாம், பட் க்ளூ ஸ்டிக் ரொம்ப சொதப்புது, அதனால் க்ரீனையும் நம்ம எல்லாம் மாதிரி இப்போ இது பண்ணுறோம், ஓகேங்களா. ஜஸ்ட்டு வச்சுட்டு நான் அப்புறம் வந்து க்ளூ ஸ்டிக்கில் ஒட்டிக்கிறேன். முதல்ல நான் உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி காமிக்கிறேன். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. பாருங்கள், அழகாக வந்திருக்க ஃபினிஷிங்கு. ஏன்னா அந்த க்ளூ ஸ்டிக் தான் கொஞ்சம் டக் டக்குன்னு காந்துடுவே, அங்கங்கே அந்த கம்மோட இது தெரியுது. ஆரஞ்சு மூடின்றதுனால ரெட்டு அடித்ததுனால சேம் காம்பினேஷன் கொஞ்சம் ஒரே மாதிரி இருக்குது. கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பிங்க்கு இல்லை எல்லோ போட்டிருந்தா இன்னும் கொஞ்சம் ப்ரைட்டாக தெரிஞ்சிருக்கும்னு தெரில. ஆனால் இப்போ பார்க்கும்போது ரொம்ப அழகாக தான் இருக்குது இது கூட, ஓகேங்களா. சரி, பாருங்கள், கண்டிப்பாக இந்த வீடியோ இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ என் சேனலில் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய். ஊதுவத்தி வச்சு பார்த்துருக்கேன், அழகாக தான் இருந்தது. ஊதுவத்தி ஸ்டாண்டாக யூஸ் பண்ணிக்கலான்னு தான் பண்ணேன் இதை. சி யூ ஆன் நெக்ஸ்ட் வீடியோ. பை பாய், டாடா.